ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 7 மாதங்களும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை காண கிருபை செய்த தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக ஆண்டவர் அமைத்து தந்திருவாராக. கர்த்தர் இன்று நமக்கு தரும் விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், எரேமியா 31:12, அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், நீங்கள் இனி தோய்ந்து போவதில்லை. கடந்த நாட்களில், மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்த காரியம் ஒருவேளை நடக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் கேட்ட காரியத்தை ஆண்டவர் தராமல் இருப்பதால் உங்கள் ஆத்துமாவில் ஒருவித சோர்வு ஏற்பட்டு உங்கள் ஆத்துமா தோய்ந்து போயிருக்கலாம். அல்லது பல்வேறு விதமான குடும்ப சுமைகள், வேலைப்பழு, வியாபார தோல்விகள், கடன் சுமைகள், மரணங்கள், இழப்புகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், இப்படி பல காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இனி சோர்ந்து போவதில்லை, நீங்கள் தொய்ந்து போவதில்லை. இந்த அதிகாரத்தின் முந்தைய வசனங்களை நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அவர்களை கர்த்தர் ஒன்று கூட்டி சியோன் உச்சியிலே கம்பீரித்து மகிழும்படி செய்து கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், இன்னும் நன்மைகளினால் அவர்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சியோனாகிய தேவ சமூகத்தில் ஒன்று கூட முடியாமல் நம்முடைய செயல்களினால், வார்த்தைகளினால், சிந்தனையினால் சிதறடிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிறோம் அல்லவா? நம்மை நிச்சயமாக தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில், சியோனிலே ஆண்டவர் ஒன்று கூட்டுவார். வாருங்கள் சியோனுக்கு. சங்கீதம் 107:5 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தாவீது சொல்லும்போது, அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்முடைய உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படாமல் போகும்போது நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போய்விடுகிறது. இந்த மாதத்தில் இனி அப்படி உங்களுக்கு நடப்பதில்லை. ஆண்டவர் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி என்று இஸ்ரவேலுக்கு செழிப்பை கொடுத்தது போல உங்களுக்கும் செழிப்பை கொடுப்பார். உங்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். நியாயாதிபதிகள் 1:15 நாம் வாசிப்போம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இங்கு காலேப்பின் மகள் அக்சால் தன்னுடைய தகப்பனாரிடம் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறாள். அவளுக்கு முதலில் கிடைத்திருந்தது ஒரு வறட்சியான நிலம். அவள் இப்பொழுது ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எதிர்பார்க்கிறாள். அவள் கேட்டவுடன் அவளுடைய தகப்பனார் அவளுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் மேற்கேயும் கிழக்கேயும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை அவளுக்கு கொடுக்கிறான். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை உங்களுடைய வாழ்க்கை வறட்சியான நிலம் போல இருந்திருக்கலாம், இனி உங்கள் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அக்சால் தன் தகப்பனிடம் உரிமையோடு ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உரிமையோடு தைரியமாக கேளுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் நீங்கள் வறட்சியில், வறுமையில் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் சொல்ல மாட்டார். எரேமியா 31:25 இப்படியாக சொல்லியிருக்கிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்பதாக. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் சம்பூர்ணமடைவீர்கள், இனி நீங்கள் தோய்ந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் யாருடைய ஆத்துமாக்களிலே சோர்ந்து போய் தொய்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல நீர் மாற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகள் இனி தொய்ந்து போவதில்லை என்று சொல்லி நீர் அவர்களை திடப்படுத்துகிறதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கேட்டது யார்? ஏ அன்னாள், பி அக்ஸால், சி ரூத், டி கேத்துரால். நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.